வணக்கம் தமிழில் இசைக்கருவிகள் பற்றிய ஆய்வுக்காகவே நம்முடைய தியாகராசர் கல்லூரியில் நான் ஓய்வு பெற்ற பிறகு தமிழ் இசை மையத்தை எங்களுடைய தலைவருடைய அனுமதியின் பேரில் இன்றைக்கு இருக்கிற செயலருடைய அந்த ஆதரவோடு இளையராஜா அவர்களை அழைத்து வந்து இசை மையத்தை திறந்து மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் பழைய தமிழ் இசைக்கருவிகளை பற்றிய ஒரு ஆய்வினை தொடங்கி இருக்கின்றோம் இதற்கும் எப்போதும் போல புரவலராக செயல்படுகிறார் பால்சி பாண்டியன் அவர்கள் அமெரிக்க தொழிலதிபர் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார் தமிழில் அப்படி என்ன இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று கேட்பவர்களுக்கு நாம் எத்தனையோ செய்திகளை சொல்ல முடியும் சமீபத்தில் நான் படித்து கொண்டிருந்த புத்தகம் வைணவ வாரணம் என்று போற்றப்படுகின்ற வைணவ பேரறிஞர் மாபேசி அவர்களுடைய அற்புதமான நூல்களில் ஒன்றாகிய பேச்சில்லா கிராமம் என்ற நூலை படித்தேன் அதை பற்றி கூட நாம் ஏற்கனவே அறிமுகமாக பேசியிருக்கிறோம் அதில் என்னை ஈர்த்த ஒரு கட்டுரை எல்லா கட்டுரைகளும் ஈர்த்தன என்றாலும் இந்த இசை தொடர்பான கட்டுரை மிக அற்புதமாக இருந்தது அதாவது தக்கை இசையில் ராமாயணம் என்ற ஒரு கட்டுரையை அவர் படைத்திருக்கிறார் ராமனுடைய காவியம் வால்மீகியால் படைக்கப்பட்டு பிறகு கம்பனால் தமிழுக்கு தரப்பட்ட பெரிய குடை அது இந்த கம்பராமாயணம் காலங்காலமாக நடிக்கப்பட்டு பாடப்பட்டு நாட்டுப்புற பாடலாகவும் சொல்லப்பட்டு பல மொழிகளாகவும் விளங்கி வருகின்றது அவ்வகையில் கொங்கு நாட்டில் இன்றைக்கும் இதனுடைய வழக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு அங்கு இதனை தக்க இசையில் ராமாயணமாக ஒருவர் பாடியிருக்கிறார் என்கின்ற குறிப்பை தருகிறார் மாப்பேசி அவர்கள் அதாவது கொங்கு நாட்டில் வாழ்ந்த பெருவள்ளலாகிய மோரூர் நல்லதம்பி காங்கேயன் என்கிற ஒரு புரவலருடைய ஆதரவோடு சங்ககிரியிலே பிறந்து இதை பாடி முடித்த பெருமகனார் யார் என்று கேட்டால் எம்பெருமான் கவிராயர் என்பவர் இவருக்கு பத்தர் பாடி எம்பெருமான் என்ற ஒரு பெயரும் உண்டு இந்த ராமாயணத்தில் தக்கை என்றொரு இசைக்கருவி கொண்டு இது இசைக்கப்பட்டு பாடப்பட்டிருப்பதாக மாபேசி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதில் என்ன சிறப்பு என்றால் தக்கை என்கின்ற கருவி எங்கெல்லாம் பயன்படுகிறது என்பதைத்தான் மிக அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் முழவு மத்தளம் தன்னும்மை தாளம் வீணை போன்ற கருவிகள் பற்றி குறிப்பிடுகிறார் சான்றாகச் சொல்வதாக இருந்தால் சிறு என்கிற என்கின்ற ஊரில் சுவருமான் நடனமாடுகின்ற போது அவர் என்னென்ன கருவிகள் இசைக்கப்பட்டன என்கின்ற செய்தியை பாடல் வரியாக சொல்கிறார் தக்கை தன்னுமை தாளம் வீணை தகுனி சம்கினை சல்லரி கொக்கரை குடமுளவு இவனோடு இசைகூடி பாடி நின்று ஆடுவீர் என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் இதே போல ராமாயணத்திலே ராவணனுடைய மகனாகிய இந்திரசித்தன் போருக்கு புறப்படும் போது இருபத்தோரு கருவிகள் வாசிக்கப்பட்டு அவன் புறப்பட்டு சென்றானாம் இதோ அந்த கருவிகளுடைய பெயர்களை பாருங்கள் கும்பிகை திமிழி செண்டை குரடுமா கொட்டி பம்பைதார் முரசம் சங்கம் பாண்டில் போர் பணவம் தூரி கம்பளி உருமை தக்கை கரடிகை துடிவை கண்டை அம்பளி கணுவை ஊகம் சகடையோடு ஆர்த்த அன்றே இப்படி சொன்ன இதில் தக்கை என்கின்ற அந்த இசைக்கருவும் வருகிறது என்பதை சுட்டி காட்டுகிறார் அத்தோடு மட்டுமல்லாமல் அரங்கேற்ற அரங்கேற்றுகாதையில் மாதவி ஆடிய போது இசைக்கப்பட்ட இசைக்கருவிகளாக தாழ்குரல் தன்னுமை என்னும் அடிகளுக்கு அடியார்க்கு நல்லார் உரை எழுதும் பொழுது முப்பத்தி ஓரு இசைக்கருவிகள் பெயரை குறிப்பிட்டு காட்டியுள்ளார் அவற்றுள் தக்கையும் ஒன்று என்று குறிப்பிடுகின்றார் மாப்பேசி அவர்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் கூட கொங்கு நாட்டு வழக்கத்தில் சீர் செய்யும்போது பல்வேறு வகையான கருவிகளை பயன்படுத்துவார்கள் தாள முதல் வீணை குழல் தக்கை பம்பை சங்கு சின்னம் தாளமுடன் பேரியங்கள் கனகடல் போல் நின்று அதிர சீர் நடத்துகிறார்கள் அதில் ஒன்று இந்த தக்கை என்கின்ற கருவி இன்றைக்கும் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்றார் இவ்வாறாக கம்பனுடைய இராமாயணம் எவ்வாறெல்லாம் இசையோடு பாடப்படுகிறது என்பதை சொல்வதற்கு நம்முடைய இந்த நூலாசிரியர் அவர்கள் பல்வேறு இலக்கிய சான்றாதாரங்களை தந்திருப்பதன் மூலமாக தமிழில் இசைக்கருவிகள் எத்தனை இருந்தன என்பதை ஒரு வகையில் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் பேருதவியாக இருக்கிறது பேச்சில்லா கிராமம் பேச வைக்கிறது நம்மை சிந்திக்க வைக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் இசை பற்றிய ஆர்வத்தை நமக்கு தோன்றுகிறது இந்த மாதிரியான நூல்களை தொடர்ந்து பயின்றால் நமக்கு புதிய புதிய செய்திகள் எப்போதும் கிடைக்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்